வெல்கம் டு சினிமா மேடை. விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, சமந்தா நயன்தாரா நடிச்சிருக்கிற காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படம் இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விக்னேஷ் சிவன் இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியா நயன்தாரா வச்சு நானும் ரவுடி தான் படத்தை இயக்கியிருந்தார். அந்த படம் ரொம்ப பெரிய அளவில் ஹிட் அடிச்சுது. அதுக்கப்புறமேலே இவங்க காம்போவில் மறுபடியும் இணைஞ்ச படம் தான் காத்து வாக்குல ரெண்டு காதல். இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலே அதிகமாக இருந்தது. இந்த படத்தில் சமந்தா இணைஞ்சிருக்கிறனால எதிர்பார்ப்பு ரொம்பவே எக்கச்சக்கமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் ரிலீஸ் ஆன எல்லா பாடல்கள் அண்ட் போட்டோஸ் எல்லாமே ரசிகர்களை ரொம்ப அளவில் கவர்ந்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா, விஜய் சேதுபதியோட ஃபேமிலியில் யாரேனும் வந்து ஒரு பொண்ணு கொடுத்தாங்க அப்படிலாம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. ஸோ அதனால் அந்த ஊரில் யாருமே பொண்ணு தராமலும் எடுக்காமலும் இருந்து வராங்க. இந்த தடைகளை மீறி விஜய் சேதுபதி அப்பா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஆனால் விஜய் சேதுபதி பிறந்தவுடன் அவர் வந்து இறந்துடுறாரு. விஜய் சேதுபதியும் தனக்கு வந்துட்டு ஒரு பேட் லக் இருக்கிறது அதிகமாக நம்பிட்டு அவர் அம்மாவை பிரிஞ்சு வாழ்ந்து வராரு. இந்த சமயத்தில் தான் ஒரு நேரத்தில் சமந்தா நயன்தாராவை சந்திக்கிறாரு. அவங்க மீது காதல்லையும் விழுறாரு. இதுக்கு பின்னாடி என்ன ஆனது, இருவரையும் திருமணம் செய்தாரா இல்லையா அப்படின்றதான் காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. பொதுவாக லவ் ஸ்டோரி கொண்ட கதைகளை வந்து வித்தியாசமாக கையாள்றதில் பெயர் பெற்றவர் அப்படின்னா அது விக்னேஷ் சிவன் தான். அந்த வகையில் இந்த படத்துலேயும் வந்து பூந்து விளையாடியிருக்காருன்னு சொல்லலாம். சமந்தா நயன்தாரா விஜய் சேதுபதி மூணு பேருக்கும் இடையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் சுவாரஸ்யமாக அவர் வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருக்காரு. சமந்தா முதல் முதல்ல சந்திக்கும் காட்சியிலேருந்து நயன்தாரா முதல் முதல்ல சந்திக்கும் காட்சிகள் எல்லாத்தையுமே அழகழகாக வந்து அவர் காட்டியிருக்காரு. அண்ட் சமந்தா நயன்தாரா ரெண்டு பேரும் வந்து அழகிலையும் சரி நடிப்பிலையும் சரி போட்டி போட்டு இந்த படத்தில் வந்து அவங்களுடைய ஈக்குவல் பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் மாடர்ன் உடையில் சமந்தாவும் சாரியில் நயன்தாராவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இவங்களுக்கு இடையில் விஜய் சேதுபதி தன்னோட நடிப்பால் இறைவரையும் தூக்கி சாப்பிட்றாரு. அண்ட் வசனங்கள் எல்லாமே இந்த படத்தை வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு நகர்த்தி சென்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் விக்னேஷ் சிவன் எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிடுறாரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து வெளியான எல்லா பாட்டுமே வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது இந்த படத்தோட மீதான எதிர்பார்ப்பு இன்னொரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அனிருத்தோட 21வது படம் அப்படின்றனால அவருடைய வந்துட்டு மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்கியிருக்காரு. பாடல்லையும் சரி பிஜிஎம்லையும் சரி பூந்து விளையாடியிருக்காரு. அனிருத், விக்னேஷ் சிவன், சமந்தா, விஜய் சேதுபதி, நயன்தாரா அப்படின்னு இந்த படத்தை வந்துட்டு நம்ம வந்து நல்ல பூந்து விளையாடி ரசிக்க